Hi friends, welcome to Tudujos Computer Education. Now, we will talk about Microsoft Office Word. Home menu use the home. So, we will use the first paragraph. That is equal to RAND, open bracket, close bracket. Enter plus 1 paragraph. We will insert the paragraph. So, we will insert the paragraph. நாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கிளிப்போர்ட் பார்க்க போறோம். இந்த கிளிப்போர்ட் நமக்கு என்ன இருக்கும் அப்படினா கட் காப்பி பேஸ்ட் தென் ஃபார்மட் பெயிண்டர் இருக்கும். சோ நம்ம கட் காப்பி பேஸ்ட் என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணனும் சொல்லி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணா ஒரு பேராஃப் பாத்தீங்க அப்படினா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நமக்கு இந்த பேராஃப்க்கு எண்ட்ல வரணும். அத தேர்ட் பேராஃப் தான் நமக்கு வரணும். ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிட்டோம். அப்ப நமக்கு என்ன பண்ணலாம் அதை செலக்ட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ற அப்படினா கிளிப்போர்ட்ல கட் அப்படிங்கற ஆப்ஷன் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும்? அந்த பேராஃப் பாத்தீங்க அப்படினா அங்க இருக்காது. இதுக்கு நமக்கு எங்க வேணும் பாத்தீங்க அப்படினா அங்க செலக்ட் பண்ணிடுங்க. அந்த கர்சர் வச்சு நமக்கு என்ன பண்றோம்? இங்க பேஸ்ட்ங்கிறது கொடுத்தா நமக்கு என்ன ஆகும்? அதல்ல பாத்தீங்க அப்படி பேராஃப் உங்களுக்கு பேஸ்ட் ஆயிடும். இது கட் அண்ட் பேஸ்ட் அப்படிங்கற ஆப்ஷன். அதே காப்பி அண்ட் பேஸ்ட். காப்பி கொடுத்தா நமக்கு என்ன ஆகும்? நம்ம சேம் நமக்கு அந்த பேராஃப் பாத்தீங்க அப்புறம் இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். நமக்கு என்ன எத்தனை பேராஃப் வேணும் பேரா பாத்தீங்க அப்படினா செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மூணு பேராஃபும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண என்ன பண்றா அப்படினா காப்பி அப்படிங்கறது கொடுத்துட்டு நமக்கு எங்க வேணுமோ போய் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண நமக்கு பாத்தீங்க அப்படினா பேஸ்ட் கொடுக்க நமக்கு சேம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா மூணு பேரா நமக்கு பேஸ்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரி நமக்கு ஒரு டைம் நம்ம காப்பி பண்ணிட்டாலோ இல்ல ஒரு டைம் கட் பண்ணாலும் நமக்கு எத்தனை டைம் வேணும் பாத்தீங்க அப்படினா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது கட் காப்பி பேஸ்ட் அப்படிங்கற ஆப்ஷன். இப்போ அடுத்து பார்க்க போறது பாத்தீங்க அப்படினா ஃபான்ட். இந்த ஃபார்மட் பெயிண்டர் பாத்தீங்க அப்படினா ஃபான்ட் இது எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். வேர்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா இந்த ஃபான்ட் ஸ்டைல் ஸ்டேட் செட் பண்ணோம் அப்படினா நமக்கு எந்தெந்த இடத்துல நமக்கு எந்தெந்த டெக் ஃபான்ட்க்கு பாத்தீங்க அப்படினா செட் பண்ணுமோ அந்த ஃபான்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ண அப்படினா ஓவரால் டைப் பண்ண எல்லாத்துக்கும் செட் பண்றதுக்காக எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். அது செலக்ட் பண்ண நமக்கு என்ன பண்ணலாம் மவுஸ்ல பாத்தீங்க அப்படினா ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படினா இங்க செலக்ட் ஆல் செலக்ட் ஆல் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும்? எல்லாமே டைப் பண்ண எல்லா லெட்டருமே பாத்தீங்க அப்படினா செலக்ட் ஆயிடும். இப்போ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ற அப்படினா ஃபர்ஸ்ட் நான் ஃபான்ட் ஃபேமிலி இது ஃபான்ட் ஃபேமிலின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபான்ட் ஃபேமிலி பாத்தீங்க அப்படினா சேஞ்ச் பண்றேன். கொடுத்து இங்க என்ன உங்களுக்கு எந்த மாதிரி பாத்தீங்க அப்படினா ஃபான்ட் ஃபேஸ் என்னமோ அதை கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஃபார்மட்ல வேணும் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா ஃபான் ஸ்டைல் நமக்கு இருக்கும். அந்த ஃபான் ஃபேஸை பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிட்டேன் என்ன இதோட ஃபார்மேட் நான் கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்துருக்கோம் நமக்கு அதான் பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகிடும் ஃபான்ட்டு. நெக்ஸ்ட் இது ஃபான் சைஸு. ஃபான் சைஸ் நமக்கு என்ன பண்ணலாம் எந்த மாதிரி ஃபான் சைஸ் என்னமோ அது கொடுத்துக்கலாம். நமக்கு பார்த்தீங்க மினிமம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கிறதுல 8 வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 72 வரைக்கும் இருக்கும். இல்லை உங்களுக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டுக்கு எந்த மாதிரி ஃபான்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த ஃபான்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதனால் டாக்குமெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டென்ட்டுக்கு 12 அப்படிங்கிற ஃபான்ட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதே ஹெட்டிங் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு 14ங்கிற ஃபான்ட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா 12 அப்படிங்கிற ஃபாண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபாண்ட்டை நம்ம சின்னது பண்ணோம் அப்போ நமக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே ஸ்ட்ரிங் ஃபாண்ட் இருக்குது கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் ஃபாண்ட் பார்த்தீங்க அப்போ நமக்கு சின்னதாகிட்டே வரும். நீங்கள் எத்தனை டைம் கிளிக் பண்ணோம் அத்தனை டைம் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாகிட்டே வரும். இங்கே நமக்கு மினிமம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 வரைக்கும் தான் இருக்கும். இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் மினிமம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபாண்ட் சைஸை 1 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ரோ ஃபாண்ட். இந்த க்ரோ ஃபாண்ட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் ஃபாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாகிட்டே வரும். மேக்ஸிமம் சைஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 72 இருக்கு இல்லைங்களா. இந்த சைஸோட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாண்ட்டம் பெருசு பண்ணிக்கலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு ஆஃபீஸ் ரூம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஓட்டுவாங்க. இல்லை அப்படின்னா நமக்கு ஏதாவது ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அப்படின்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எழுதி ஓட்டுவாங்க. அப்போ அந்த மாதிரி நமக்கு ஃபாண்ட் கொஞ்சம் பெருசாக தேவைப்படும். அப்போ நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ரோ ஃபாண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போல்டு அப்படிங்கிற இது கொடுத்தா நமக்கு என்னாகும் டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டார்க்காக வருது போல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம செலக்ட் பண்ண ஒரு பர்டிகுலர் பேராஃபுல்ல ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்க்கோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போல்டுங்கிற டேக் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன பண்ண போல்டுங்கிறத கிளிக் பண்ண நமக்கு அதே கிளிக் பண்ண ரிமூவ் ஆகிடும். அகைன் அதே கிளிக் பண்ணிங்க அப்படின்னு அது செட் ஆகிடும். இந்த மாதிரி நமக்கு டைப் பண்ணது இப்போ ஒரு சில ஹெட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அந்த ஹெட்டிங்ஸ் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு போல்டு டார்க்காக வச்சுக்கலாம். வேணாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இட்டாலிக். இட்டாலிக் அப்படிங்கிறது பார்த்து லைட்டாக சாஞ்ச மாதிரி வரும். இங்கே பாருங்க நம்ம டெக்ஸ்ட் நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது இல்லைங்களா. இது கூட நமக்கு என்ன ஆகும் நமக்கு லெட்டர் பார்த்திங்க லைட்டாக சாஞ்ச மாதிரி வந்திருக்கும். இன்னும் நமக்கு அந்த லெட்டர் பார்த்திங்க அப்படின்னா சாஞ்சமாக நமக்கு வரணும் அப்படின்னா இட்டாலிக் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். வேணாம் அப்படின்னா அதே கிளிக் பண்ணி நமக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா அண்டர்லைன். இப்போ ஏதோ ஒரு ஹெட்டிங் மாதிரி நமக்கு கொடுத்துருக்கீங்க. இப்போ நமக்கு என்ன ஏதோ ஒரு ஹெட்டிங் நான் கொடுத்துக்கிறேன். டியூட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். டியூஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன். இது கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே யூன்னு இருக்கலாம் அண்டர்லைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அன்லைன் போயிட்டு கிளிக் பண்ண நமக்கு என்ன ஆகும் அந்த வேர்ட் பண்ண நமக்கு அன்லைன் பண்ண மாதிரி வந்திருக்கும்.
நமக்கு என்ன பண்ணுறேன், இல்லை இன் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் போல்டான போல்டாக வச்சுக்கலாம். எனக்கு சிங்கிள் அண்டர்லைன் வேணாம், எனக்கு டபுள் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்லைன் பண்ண மாதிரி வரணும். இப்போ என்ன பண்ணிக்கோங்க, இங்கே ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டபுள் அண்டர்லைன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சிங்கிள் அண்டர்லைன் பார்த்தீங்க அப்படின்னா டார்க்காக வரும் போது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஃபார்ம் டபுள் அண்டர்லைன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு அண்டர்லைன் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக கலரை ஹைலைட் பண்ணி காட்டணும். இப்போ என்ன பண்ணிக்கோங்க, இந்த அண்டர்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே அண்டர்லைன் கலர்ஸ்னு இருக்கும். இந்த அண்டர்லைன் கலர் எனக்கு என்ன பண்ண அப்படின்ற ரெட் கலர் நான் கொடுக்குறேன். இங்கே நமக்கு என்னாக நம்ம டைப் பண்ண டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பண்ண நமக்கு தனியாக பார்த்தீங்க அப்படின்னா கலர் நமக்கு வியூ பண்ணி காட்டும். இது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்து பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்ட்ரைக் அவுட். ஸ்ட்ரைக் அவுட்டுங்கிறது என்ன அப்படின்னா லெட்டர் நமக்கு லைட்டாக அடித்த மாதிரி வரும். இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த ஃபார்மெட்டிங் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபார்மெட்டிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ண என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஸ்ட்ரைக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண நமக்கு என்னாகும், அந்த வேர்டு இப்போ நமக்கு லைட்டாக அடித்த மாதிரி வந்திருக்கும். இது மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம், இப்போ ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி ஆஃபர் மாதிரி கொடுக்குறாங்க, அப்போ நமக்கு ஓல்டு ப்ரைஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிச்சு மாதிரி காட்டிட்டு நியூ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா போடுவோம். அப்போ அந்த கஸ்டமருக்கு கொட்டேஷன் கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்ட்ரைக் அவுட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன். என்ன பண்ண ஹோலா செலக்ட் பண்ண ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைம்ஸ் நியூஸ் ரோம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் நான் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு சூப்பர் நமக்கு சப்ஸ்கிரிப்ட் சொல்லி சொல்லுவோம். ஓகே, இந்த சப்ஸ்கிரிப்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நமக்கு எதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கெமிஸ்ட்ரி ஃபார்முலா H2O பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்போம். H2O நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டருக்கு H2O சொல்லி கொடுப்போம். இப்போ என்ன பண்ண இந்த டூங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சப்ஸ்கிரிப்ட் பண்ணால் நமக்கு வரல. அப்போ நமக்கு என்ன பண்ணுறது செலக்ட் பண்ணிக்கிறேன். இது செலக்ட் பண்ணிட்டேன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்து நமக்கு என்ன ஆகும், H2O பார்த்திங்க அப்படின்னா நமக்கு H2O கீழே பார்த்திங்க அப்படின்னு இருக்கும். இது சப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஸ்கிரிப்ட். இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ மேக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா A² நம்ம யூஸ் பண்ணோம். இது பார்த்திங்க அப்படின்னா A² சொல்ல முடியாது. A² நமக்கு என்ன ஆகணும், ஏக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா வரும் இல்லையா, அது A² இருக்கும். இப்போ என்ன பண்ணுற டூங்கிறது செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சூப்பர் ஸ்கிரிப்ட்டுங்கிறது கொடுத்தா நமக்கு என்னாகும் பாரு, நமக்கு அந்த நமக்கு ஏங்கிறது நமக்கு டூ பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்த மாதிரி இருக்கும். இது இப்போ நம்ம A² அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன சூப்பர் ஸ்கிரிப்ட் பார்த்திங்க அப்படின்னா வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேணும் அப்படின்னா அதே செலக்ட் பண்ணுற வேர்டு செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ண நமக்கு என்னாகும், அதே அகைன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு ரிமூவ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சென்டென்ஸ் கேஸ். இந்த சென்டென்ஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இப்போ நான் ஒரு பேராஃப் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை செலக்ட் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் கேஸில் சேஞ்ச் கேஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கேஸ் ஃபார்மேட் நான் கொடுக்குறேன். சென்டென்ஸ் கேஸுங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நான் ஒரு பேரா நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள், அந்த பேரில் ஃபஸ்ட்டு லெட்டர் ஒரு லைனோட ஃபஸ்ட் லெட்டர் பார்த்திங்க அப்படின்னா கேப்ஸ்லாம் இருக்கும், மற்றெல்லாம் ஸ்மாலாக இருக்கும். நான் எப்போ பார்த்திங்க அப்படின்னா அகைன் நான் செகண்ட் லைன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேனோ அங்கே தான் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா கேப்ஸில் வரணும். இது பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட் ஃபார்மேட். நமக்கு என்ன இப்போ சப்போஸ் இல்லாத மாதிரி கொடுக்குறது சென்டென்ஸ் கேஸ். நமக்கு வேணாம் எனக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்மாலில் வரணும். அப்போ என்ன பண்ணிக்கோங்க, இங்கே லோவர் கேஸ் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், டைப் பண்ண எல்லா லெட்டருமே பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஸ்மாலில் இருக்கும். அதே நமக்கு எல்லாமே கேப்ஸில் வரணும் அப்படின்னா அப்பர் கேஸ் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், டைப் பண்ண எல்லா லெட்டருமே இப்போ நமக்கு அப்பர் கேஸில் பார்த்திங்க அப்படின்னு டிஸ்பிளே பண்ணி காட்டும். இதை கொடுத்து நம்ம கேஸ் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட்ஸ்னு இருக்குது இல்லைங்களா, இது கொடுத்தா நமக்கு என்னாகும் அப்படின்னா ஸ்பேஸ் விட்டு ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஒவ்வொரு வேர்டு நமக்கு என்னாகும் அப்படின்னா அந்த வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் நம்ம கேப்ஸில் இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது. அதே பாருங்கள் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாகல் கேஸ் கொடுத்தா நமக்கு என்னாகும், கேப்ஸ் எல்லாம் ஸ்மாலாக மாறும், ஸ்மாலாம் பார்த்திங்க அப்படின்னா கேப்ஸாக மாறும். இது டாகல் கேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபாண்ட்டில் டெக்ஸ்ட்டு ஹைலைட் கலர். இந்த டெக்ஸ்ட் ஹைலைட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி ஏதாவது கொட்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறாங்கல்ல, ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணுறோம், அதில் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு முக்கியமான வேர்டை மட்டும் நமக்கு என்ன பண்ண தனியாக ஹைலைட் பண்ணி காட்டும். ஏதாவது கலர் பார்த்திங்க டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டும். இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் கொட்டேஷன் கொடுக்குறாங்க, அந்த கொட்டேஷனில் பார்த்திங்க அப்படின்னா என்ன ப்ராடக்ட், அதை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு முக்கியமான அன்லைன் பண்ணி அதை பார்த்திங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. அதே போல் அதை ஏதாவது ரேட் பார்த்திங்க கொடுத்தா ரேட் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு நம்ம டைப் பண்ண டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு வேர்டை பார்த்திங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா காட்டிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே டயக்ராம்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ண என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே டெக்ஸ்ட் ஹைலைட்டில் போயிட்டு ஏதோ ஒரு கலர் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், பேக்ரவுண்டில் பார்த்திங்க அந்த கலர் நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்குது. டெக்ஸ்ட் ஹைலைட் கலர் அந்த டெக்ஸ்ட்டுக்கான கலரை மாறாது, பேக்ரவுண்டில் அந்த கலர் பார்த்திங்க அப்படின்னா மாறி காட்டு, டெக்ஸ்ட் ஹைலைட் கலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் என் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா டைப் பண்ண டெக்ஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த எந்த டெக்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கலர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு கலர் கொடுத்து நமக்கு என்ன பண்ணலாம், கலர் பார்த்திங்க அப்படின்னா கலர் கொடுத்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இங்கே இருக்கிற கலர்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை இன்கேஸ் நமக்கு டார்க் ப்ளூ கலர் மாதிரி வரணும், அந்த கலர் நமக்கு வேணும், அப்போ நமக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இங்கே
மோர் கலர் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. மோர் கலரில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வேணுங்கிற கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டாண்டர்ட் கலர்ஸில் போயிட்டு ஒரு டார்க் ப்ளூ கலர் இங்க் ப்ளூ கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்து நமக்கு என்ன ஆகும், நமக்கு கலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைப் பண்ண நம்ம செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டுக்கு அந்த கலர் நமக்கு இன்சர்ட்டாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கலர் கொடுத்துக்கலாம், இல்லை ஓவர் நமக்கு என்ன பண்ணலாம் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாக்குமெண்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணிடலாம், செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்போ அந்த ஒரு நேவி ப்ளூ கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன பாருங்கள், நம்ம சென்ட் நம்ம செலக்ட் பண்ண டெக்ஸ்ட் ஃபுல்லாக நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் கலர்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் மெனுவில் பேராகிராஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். இதுக்கு நான் என்ன பண்ண, ஃபஸ்ட் நான் இது கொடுத்து முன்னாடி கொடுத்த ஃபார்மெட் எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேராஃப் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஆர் ஏஎன்டி ரேன் நான் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் பேக்கெட் க்ளோஸ் பேக் கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு மூணு பேரா ஓப்பனாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுத்த ஒவ்வொரு பேராஃப் நமக்கு என்ன பண்ணலாம், புல்லட்ஸ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். புல்லட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணுவோம். அது மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் டைப் பண்ணுறது நமக்கு இது புல்லட் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண, புல்லட் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண நமக்கு இங்கே ஆப்ஷன் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டும், இல்லை இங்கே என்ன பண்ணலாம் வேறுங்கிற மாதிரி புல்லட் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மூணு பேராஃப் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். அதில் நமக்கு என்ன, ஒவ்வொரு பேராக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு சிம்பிள் நமக்கு இதில் இன்சர்ட் பண்ணி காட்டுது. ஸோ இது கிளிக் பண்ண நமக்கு என்ன ஆகும், நம்ம கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு பேராஃப்க்கும் அந்த ஒவ்வொரு சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். இது புல்லட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். இன்கேஸ் நமக்கு இங்கே இருக்கிற புல்லட்ஸ் எனக்கு வேணாம், எனக்கு எக்ஸ்ட்ரா மோர் புல்லட்ஸ் நமக்கு வேணும், அப்போ என்ன பண்ணிக்கோங்க, இந்த புல்லட்ஸை போய் கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லை கிளிக் பண்ணிவிட்டு டிஃபைன் நியூ புல்லட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டிஃபைன் நியூ புல்லட்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லை போய்ட்டு நமக்கு என்ன பண்ணிக்கோங்க, சிம்பிள் அப்படின்றத கிளிக் பண்ணால் நிறைய சிம்பிள்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகும். இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி புல்லட் ஆப்ஷன் வேணுமோ அந்த புல்லட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஹேண்ட் சிங்கிள் சிம்பிள் மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஓகே கொடுத்துக்கிறேன். அகைன் இங்கே ஓகே கொடுத்து நமக்கு என்னாகும், நம்ம கொடுத்துருக்கு பார்த்தீங்க அப்படின்னு அந்த ஹேண்ட் சிம்பிள் மாதிரி நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். அதே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிஃபைன் நியூ புல்லட்ஸ் போய் கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லை பிக்சர் நம்பர் பிக்சர் ஃபார்ம் போய்ட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளிப் ஆர்ட் பிக்சர் நமக்கு இருக்கும், நமக்கு என்ன பண்ணலாம் டிஃபால்ட்டாக இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஃபார்ம் போய்ட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன், இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அகைன் இங்கே ஓகே கொடுத்து நமக்கு என்ன ஆகும், நம்ம செலக்ட் பண்ண இப்போ புல்லட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செட் ஆகிருக்கும். இது புல்லட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். இப்போ நெக்ஸ்ட் இது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பரிங். இந்த நம்பரிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு புல்லட் நமக்கு வேணாம், சிம்பிள் எனக்கு வேணாம், எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டரோ இல்லை அப்படின்னா எனக்கு ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏபிசி ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்க போகிறோம், ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் கொடுக்க போகிறோம், அந்த பாயிண்ட்ஸ் நம்ம கேட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன பண்ண, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே போய் நம்பரிங் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நம்ம நம்பர்னா நம்பர் ஃபார்மேட் கொடுத்துக்கலாம், நமக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபபெட் கொடுத்துக்கலாம். அதுபோல் உங்கள் ரோமன் லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற ஆப்ஷன் நமக்கு கொடுத்தா நமக்கு பாருங்கள் நமக்கு ப்ரிவியூ காட்டும். இன்கேஸ் நமக்கு வேறு மாதிரி வேணும், அப்போ என்ன பண்ணிக்கோங்க, டிஃபைன் நியூ நம்பர் ஃபார்மேட் கொடுத்துக்கோங்க. நியூ நம்பர் ஃபார்மேட் கொடுத்து நமக்கு என்ன பண்ணுறது, உங்களுக்கு எந்த மாதிரி ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே நான் என்ன பண்ண, 0102ங்கிற ஃபார்மேட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது கொடுத்துட்டு இப்போ நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது நமக்கு புல்லட் நமக்கு புல்லட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கலர் வச்சு பாட்டணும். இப்போ நமக்கு என்ன பண்ணுவோம், நம்பரிங்க்கும் நம்பர் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போ நமக்கு நம்பர் கொடுக்க போகிறேன், அந்த நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக கலரில் வரணும். அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, இங்கே ஃபாண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் டார்க்காக போல்டாக கொடுத்துக்கிறேன். இதுக்கான ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 14 கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட்டு கலரை வந்துட்டு நான் ஒரு ரெட் கலர் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்க ப்ரிவியூ நமக்கு காட்டுது இல்லைங்களா. கொடுத்து என்ன பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். அகைன் ஓகே கொடுத்து நமக்கு என்ன ஆகும், நம்ம செலக்ட் பண்ண மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஃபார்மேட் நமக்கு செட் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹோம் மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா பேராகிராஃபில் வந்து நம்பரிங் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுக்கு மேலே நமக்கு அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutorjost வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.